நல்ல பல திட்டங்களை தந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வேலூரைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர் கடிதம். தொலைபேசியில் முதலமைச்சர் நன்றி தெரிவித்ததால் நெகிழ்ச்சி. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் இலவசமாக வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். ஜூலை 15 முதல் அடுத்த 75 நாட்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிப்பு. சென்னை சட்டப்பேரவை வளாக கட்டிடத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டி. ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. சூடுபிடிக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. வங்கிகளில் 4000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக புகார். சுரானா நிறுவனத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து சிறையில் அடைப்பு. தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் காலநிலை மாற்ற இயக்கம் ஏற்படுத்த 3,80,00,000 நிதி ஒதுக்கீடு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தொடர் மழையால் மாயாற்று பாலத்திற்கு மேல் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர். தெப்பக்காடு வழியாக உதகைக்கு செல்லும் போக்குவரத்து நிறுத்தம். கோவை சந்திரசேகர் செய்யாதுறையிடம் வருமான வரித்துறை கைப்பற்றிய 500 கோடி பற்றி பதில் சொல்ல தயாரா? பொதுக்குழுவில் திமுகவை நோக்கி பொங்கியது போன்று ஒன்றிய பாஜக அரசு பழி வாங்குகிறது என முணுமுணுக்க தைரியம் உண்டா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அடுக்கடுக்காக கேள்வி. இலங்கையில் தீவிரமடையும் பொதுமக்களின் போராட்டம். அவசர நிலையை பிரகடனப்படுத்தி பிரதமர் ரணில் உத்தரவு. இலங்கையில் பிரதமர் ரணில் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி மீண்டும் தீவிரமடையும் போராட்டம். போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகைகுண்டு வீசப்பட்டதால் பதற்றம். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே துபாய் செல்ல திட்டம். மாலத்தீவில் தங்குவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளதால் முடிவு. மாநில கல்விக் கொள்கை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க முடிவு. தமிழ்நாட்டை 8 மண்டலங்களாக பிரித்து கருத்து கேட்கப்படும் என ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தகவல். மேட்டூர் அணைக்கு 100,000 கனஅடி நீர் வருகை. ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்ப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்களில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை நீட்டிப்பு. நீலகிரி கோவையில் மிக கனமழை பெய்யும். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு.